Hello friends, welcome to nethra channel. இன்னைக்கு nethra channel ல நம்ம water candles தண்ணியில எப்படி விளக்கேத்த போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். அங்க இந்த மாதிரி கிளாஸ் ஆலான டம்ளர்ஸ் குட்டி குட்டி கிண்ணங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பெயிண்ட் பண்ண மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். இப்போ இதல கொஞ்சம் தண்ணி நிரப்பிக்கலாம். முக்கால் பாகம் அளவுக்கு ஃபில் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கலர்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். இது நார்மல் நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, கலர் பவுடர், அது தாங்க சேர்க்குறேன். ஃபுட் கலர் இல்லை உங்ககிட்ட இருக்கிற கலர்ஸ் நீங்கள் சேர்க்கலாம். இந்த மாதிரி டார்க்காகவும் லைட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பிங்க், க்ரீன், ப்ளூ, எல்லோ, ஆரஞ்ச், ரோஸ் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறத சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டார்க்காக வேணாலும் சேர்த்துக்கோங்க, லைட்டாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபைன் பவுடர் தான். கலந்த உடனே இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் கிடைச்சிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணின உடனே நான் இதில் ஃபுட் கலரும் ஒரு சில டைம் சேர்க்குற கேசரி பவுடர் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சேர்க்குறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு லேமினேஷன் ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன வட்டம் போட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல லேமினேஷன் ஷீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், திக்காக இல்லைன்னா கொஞ்சம் மெலிசாக இருந்தாலும் பரவாயில்லை, எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்து அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக நம்ம திரிசல் போட முடியாது தண்ணீரில். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் சின்ன ஹோல் போட்டு நம்ம திரிசல் அதில் சேர்த்து நம்ம ஏற்ற போகிறோம். தண்ணிக்கும் திரிசலுக்கும் நடுவில் அந்த லேமினேஷன் ஷீட் இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு திரிசலில் வந்து தண்ணீர் படாது. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை கேண்டில்ஸ் நீங்கள் இது பண்ண போகிறீங்களோ அத்தனை ஷீட்டை வந்து நீங்கள் நார்மலாக இந்த சைஸ்க்கே நீங்கள் கட் பண்ணிக்கினா போதும். ரொம்ப பெருசாகவோ இல்லை ரொம்ப குட்டியாகவோ வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நாலாக மடித்து அந்த கார்னரில் குட்டியாக சின்ன சின்னதாக நான் கட் பண்ண போகிறேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணுங்கள். திரிசல் வந்து அதில் டைட்டாக வந்து பிடிக்கணும், லூஸாக இருந்துச்சுன்னா நழுவி தண்ணீரில் போயிடும். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடுங்க. நம்ம நார்மலாக விளக்கேற்றுவோம் இல்லையா, திரிசல் இல்லை காட்டன் அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்துக்கலாம். இதை வந்து 1/2 கூட கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு திரிசல் ஒரு கேண்டலுக்கு ஏற்ற போகிறேன். இப்போ இதை உள்ளர இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ளதை எண்ணெய் தடவி சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணீரில் கிளிட்டர்ஸ், சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் இன்னும் நல்லா ஜொலிக்கிறதுக்காக நான் ஜீனா போடுறேன். உங்ககிட்ட இருக்கிற ஆர்பிஸ், குழாங்கற்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சமையல் எண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. மணி இந்த மாதிரி நம்ம கண்ணாடிக்குள்ளே என்னென்னலாம் டெக்கரேட்டிவ் பண்ணலாமோ, ஃபிஷ் டேங்க் நம்ம டெக்கரேட்டிவ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம டெக்கரேட்டிவ் பண்ணி கூட நம்ம ஏற்றலாம். இப்போ இந்த திரிசலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் எரியாது, மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் எரியும். ஸோ நல்லா இந்த மாதிரி திரிசல் எண்ணெய் பட்டு நல்லா நீவி விட்டுருங்க. ஸோ அந்த இதுவோடு அப்படியே வச்சுடுங்க. இப்போ நம்ம ஏற்ற போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
தண்ணீர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கவர், ப்ளஸ் உங்களுக்கு அந்த திரிசல் வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக. இப்போ இதை நம்ம மேட்ச் பாக்ஸால் ஏற்றிடலாம்.